ஓகே சார், ஜார்ஜ் மம்டிக்கு ஒரு புது வரையில் வந்து மைன்கிராஃப்டோட எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதுங்க, மேலே இப்படி லிங்க் இருக்கும். ஸோ அங்கே போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். எஸ், ஓஷியன் மொனோன்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆர்ட் ஆஃப் த சியை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப நாளாக வீட்டில் தண்டமாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் வந்து பண்ணி விட்ருவோம். ஸோ இது கரெக்டான டைமு. அப்படியே வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் அதையும் பார்க்க போகிறோம். எஸ், அப்புறம் வந்து வீட்டையும் நல்லா அப்கிரேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து நான் உள்ளே போய் காட்டுறேன், நிறைய விஷயம் மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னடா பட்டன்லாம் காணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். என்ன ப்ரோ பிசியில் விளாட்றீங்களான்னு கேட்பீங்க, கண்டிப்பாக இல்லை, ஆண்ட்ராய்டில் தான் விளாட்றேன். ஸோ புதுசாக பார்த்துட்டீங்கன்னா வந்து ஒரு ஜாஸ்டிக் ஒன்று வாங்கினேன். ஸோ அதில் தான் வந்து இப்போ மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணுறேன். நல்லா இருக்குதுங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி டச்சை விட எனக்கு ஜாஸ்டிக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் கை வந்து அடிக்கடி வேர்க்கும், பட் இதில் எனக்கு வந்து செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து வீட்டை நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ரூம் ஒன்று தனியாக செப்பரேட்டாக கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேட் நமக்கு வந்து பஞ்சமே இருக்காது, அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ எல்லாமே வந்து க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே ஒரு 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 ஃப்ளோர் ஒன்று புதுசாக போட்டேன். ஓகேங்களா, அதில் தான் வந்து இந்த ஸ்டோரேஜ் ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். ஸோ வெஸ்ட்டு எல்லாமே எடுத்துக்கலாங்க, ஏன்னா ஓஷன் மேனேஜ்மெண்ட் போக போகிறோம். ஸோ ஓஷன் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, ஸோ கடலுக்கடியில் இருக்கிற ட்ரெஷரை வந்து எடுக்க போகிறோம். ஸோ ட்ரெஷர்னால் ஈஸியாக எடுக்க முடியாது. அங்கே இருக்கிறவங்க மூணு பேர் இருப்பானுங்க, மூணு கார்டியன்ஸ், எல்டர் கார்டியன்ஸ்னு மூணு பேர் இருப்பானுங்க. அவங்களை கொன்னால் தான் நம்ம அந்த கோட்டைக்குள்ளேயே நுழைய முடியும், இல்லாட்டி நம்மளை போட்டு தள்ளுவானுங்க. ஸோ அதுக்காக தான் பயந்து பயந்து பண்ணுறேன். ஸோ பிக்கக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அயன் பிக்கக்ஸ் தான், எல்லாமே அயனாக எடுத்துப்போம், ஏன்னா நம்மகிட்ட அயன் நிறையா இருக்குது. ரைட்டுங்க. ஸோ வேறு தான் வேணுமா, போர்ஷன் செய்யணும். இருங்க, ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். போர்ஷனுக்கு வந்து நெதர் வாட் வேணும், எப்படி செய்கிறதுன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரெட் ஸ்டோன் வேணும். ஸோ ரெட் ஸ்டோன் இருந்தால் தான் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும், வேறு ப்ளேஸ் ப்ளேஸ் போட்டு வேணும். ஓகே, ஆஃப்லைனில் போயிட்டு நிறைய ப்ளேஸ் அடித்து கொண்டு வந்துட்டேன். நெதரில் வந்து அந்த ரெட் ஸ்டோன் டார்ச் வச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ இன்னும் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் போகும், அது நீங்கள் வந்து ரெட் ஸ்டோன் டார்ச் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. வச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் முடிக்கல. ஓகே, ஸோ இந்த சைடு போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே வந்து நெதர் போர்ட்டில் இந்த சைடு கட்டிட்டேன், வீட்டுக்குள்ளே கட்டிட்டேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதான் வந்து நம்ம ப்ரூவிங் ஸ்டாண்டு, இங்கே தான் வந்து போர்ஷன் செய்ய முடியும். ஸோ எப்படி செய்யணும்னா, ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான போர்ஷன் வந்து என்னென்னா ஆக்வர்ட் போர்ஷன். ஓகேங்களா, ஸோ அதை செஞ்சால் தான் வந்து மித்த போர்ஷன்லாம் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம நெதர் வாட்டை வந்து அதில் வச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆக்வர்ட் போர்ஷன் கிடச்சிடும். ஸோ இதை பவர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ளேஸ் போர்டர் யூஸ் பண்ணுறோம், அப்போ தான் வந்து இந்த ப்ரூவிங் ஸ்டாண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா வந்து மற்றது நார்மலாக இது ஒர்க் பண்ணாது. ஸோ நமக்கு இது கரண்ட் வேணும், அதுக்காக வந்து ஸோ ப்ளேஸ் போட்டுரு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன வேணால் வந்து பஃபர் ஃபிஷ் வேணும். ஸோ பஃபர் ஃபிஷ் வந்து நம்ம ஃபிஷிங் பண்ணாலே ஈஸியாக கிடச்சிரும், ஒரு முட்டை மாதிரி இருக்குங்க, அந்தமாரி தாங்க. அது இருந்தால் வந்து நம்மளால் வந்து வாட்டர் ப்ரீத்திங் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் நைட் ஆகிடுச்சு, தூங்கிக்கிறேன், ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க, ஏதோ வந்து ஒய் ஒய் ஒயின்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஓகே, என்னென்னு பார்ப்போம். ஸோ வெளியில் தான் ஏதோ சவுண்டு கேட்குது. ஓகே, இந்நேரம் வந்து ஆக்வர்ட் போர்ஷன் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி ஆகிடுச்சா, ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து ஆக்வர்ட் போர்ஷன். இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம பஃபர் ஃபிஷ்ஷை வைக்கணும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வச்சோன்னா இப்போ வந்து ஆக்வர்ட் போர்ஷன் வந்து நமக்கு வந்து வாட்டர் ப்ரீத்திங்காக கிடைக்கும். ஸோ வாட்டர் ப்ரீத்திங் 3 மினிட்ஸுக்கு நம்மளால் வந்து தண்ணிக்குள்ளே இருக்க முடியும், பட் நமக்கு அந்த 3 மினிட்ஸ் பார்த்தது. ஸோ அது 8 மினிட்ஸாக மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இது முடிஞ்சோடனே ரெட் ஸ்டோன் வெஸ்ட் ஸ்டோனுங்களேன். ஸோ நமக்கு வந்து 8 நிமிஷத்துக்கான போர்ஷன்ஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 3 மினிட்ஸு. ஸோ இப்போ நான் வந்து ரெட் ஸ்டோன் வைக்கிறேன். ஸோ ரெட் ஸ்டோன் வச்சிட்டேன்னா 8 மினிட்ஸ் நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து போர்ஷன் மேக் பண்ணணும். நிறைய போர்ஷன் இருக்குது, இன்விசிபிலிட்டி, அதுக்கப்புறம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குங்க, அதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிட்டோம். ஸோ ரெடி ஆகும் பாருங்கள், இப்போ 3 நிமிஷமாக இருக்குது. டக்குன்னு வந்து 8 மினிட்ஸாக மாறிடும். மாறிடுச்சா, மாறிடுச்சா, இன்னும் முடியல. ஆ ஓகே, மாறிடுச்சு பார்த்தேன். ஸோ 8 மினிட்ஸுக்கு நம்மளால் வந்து அண்டர் வாட்டரில் இருக்க முடியும், ஏன்னா வந்து ஓஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மூணு பெருசுங்க இருக்குதுங்க, மூணு வயசான ஒரு ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க கார்டியன்ஸ்னால் யாரும் இல்லைங்க, மனுஷங்க இல்லை, நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ கார்டியன்ஸ்னால் மனுஷங்க தான் இருப்பாங்கன்னு நினைப்பீங்க, அது மனுஷங்க கிடையாது, மீனுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்ப்பீங்க அவங்களை எப்படி கேவலமாக கன்றாவையாக இருப்பானுங்கன்ற நீங்களே பார்ப்பீங்க, காமெடியாக இருப்பானுங்க. ஓகேங்களா, கொத்த கண்ணாவன். ஸோ அவனை போய் அடிச்சுட்டு வருவோம், மூணு பேர் இருப்பானுங்க, அதான் பயமாக இருக்குது. ஓகே, ஸோ போர்ஷன் இப்போ வந்து இது செய்யணும், அது பேர் என்ன, நைட் விஷன் போர்ஷன் செய்யணும். ஸோ நைட் விஷனுக்கு வந்து கோல்டன் கேரட் நமக்கு வேணும். ஸோ கேரட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பஃபர் ஃபிஷ்ஷை வந்து இந்த கிரேட்டில் வச்சிடலாம். எங்கே இது? ஓகே, ஸோ இது ஈஸியாக இருக்குது, எனக்கு வந்து டென்ஷனே இல்லை, ஏன்னா நான் அப்பப்போ தேடுவேன் இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னு தேடல, எனக்கு வந்து டைம் போயிடும். பட் இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்னால் பண்ண முடியும். ஸோ கோல்டன் நகட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ கோல்டன் கேரட் செய்யணும்னா கோல்டன் நகட்ஸ் செஞ்சுக்கணும். அந்த 4 பிளாக் ஆஃப் கோல்டு வந்து எப்படி கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து ரூஇண்டு போர்ட்டல் பார்த்தோம்ல, அது வந்து எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணார், ப்ரோ 2 பிளாக் ஆஃப் கோல்டு இருக்குது, அதை விட்டு போறே ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ டக்குன்னு மறுபடியும் போயிட்டு ஆஃப்லைனில் 2 கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இன்னும்
இன்னும் ரெண்டு வந்து இன்னும் ரெண்டு நெதரில் வந்து ரூயின் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ அங்கேருந்து ரெண்டு கோல்டன் பிளாக் எடுத்தேன். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம கோல்டன் கேரக்டர் மாற்றியாச்சு. ஸோ ரெண்டு கோல்டன் கேரக்டர் இருக்குது, அது வந்து இப்போ நம்ம வந்து இதில் வைக்கணும். ஸோ போர்ஷன் ஸ்டாண்டில் வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்துங்க, ஸோ மறுபடியும் வந்து ஆக்வர்ட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. அகைன் வந்து இப்போ நம்ம கோல்டன் கேரக்டர் வச்சிட்டேன்னா 3 மினிட்ஸ்க்கு நம்மளால் வந்து நைட் விஷன் பார்க்க முடியும். ஸோ இப்போ அகைன் வந்து 8 மினிட்ஸாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அகைன் ரெட் ஸ்டோன் வச்சோம்னா நம்மளால் 8 மினிட்ஸ்க்கு வந்து நைட் விஷன். ஸோ நைட் விஷனாக ஒன்றும் இல்லை, ரொம்ப க்ளீனாக தெரியும். ஸோ நம்ம வந்து அண்டர் வாட்டரில் ரொம்ப க்ளீனாக தெரியும், ஏன்னா தண்ணிக்கு அடியில் ரொம்ப வெளிச்சம் இருக்காது யூஸ்வலாக. அதனால தான் நம்ம வந்து நைட் விஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ 8 மினிட்ஸாக மாற்றிடும், ரெட் ஸ்டோன் வச்சாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேட்டு வெப்பன் மட்டும் எடுக்கணும். ஸோ எவ்வளோ இதாகுதுன்னு பாருங்க, ஏன்னா சாதாரண விஷயத்தில் ஓஷன் மன்மெண்ட்ன்றது ரொம்ப கஷ்டம். நான் எப்படி முடிய போகிறேன்றது வேறு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ ஆர்ட் ஆஃப் தி சி ஆக்டிவேட் பண்ணி போகிறோம், அது நல்லாயிருக்குங்க. ஸோ மைன்க்ராஃப்ட்டில் நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓஷன் மன்மெண்ட்லாம் பண்ணாமல் டேரெக்டாக நிறைய எண்டர் ட்ராகன்லாம் போயிடுவாங்க. பட் எனக்கு இன்னும் டைம் இருக்குது. நான் நினச்சது என்ன, நான் நிறைய கண்டென்ட் வச்சுருக்கேன், எக்கச்சக்கமாக யோசிச்சு வச்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணலாம், அதுக்குள்ளே எண்டர் ட்ராகனை முடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இங்கே ஒருத்தர் சவுண்டு போட்டுட்டே இருக்கிறான், எவன் வந்து தரல இந்த விச்சின்னு நினைக்கிறேன், அந்த மந்திரக்காரி சூனியக்காரி எங்கே இருக்கா, இந்த இங்கே இருக்கா பாருங்க. ஏண்டி வாடி வாடி சத்ரி சத்த என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கா, என்ன சிரிக்கிறா, ஐயோ ஹீலிங் போஷன் வச்சுருந்தா உங்களை விட்டுருவோமா சாவு. ஓகே ஸோ நான் போன வந்தது வந்துட்டா. ஸோ ரெண்டு ரெட் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் குத்துக்கிறா சட்டி, சும்மா சிரிச்சுக்கினே இருக்குதுங்க. ஸோ இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஓகே ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நான் போஷனை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துட்டேன்னா ஓகே. ஸோ இன்வென்டரில் எல்லாமே இருக்குது. ஸோ வேறு ஏதாவது வேணும், ஃபுட்டு கிட்லாம் எடுத்துகிட்டு போகிறேங்க, பவு எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய என்சாண்டன் புக்கு கிடச்சிது, நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபிஷிங் பண்ண ஏகப்பட்ட ஐட்டம் கிடச்சிது. ஸோ ஃபிஷிங் கண்டினியூஸாக பண்ணிங்கனாலே போதும், ஏகப்பட்ட ஐட்டம் கிடைக்குது. நிறையா புக்ஸு கிடச்சிது எனக்கு, இன்ஃபினிட்டி புக்கு கிடச்சிது, அதான் லக் எனக்கு. ஸோ ஃபிஷிங் பண்ணி எனக்கு இன்ஃபினிட்டி புக் ஒன்று கிடச்சிது. ஸோ அதை வச்சு நான் வந்து பவுல வந்து இன்ஃபினிட்டி பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஏரோ இருந்தால் கூட போதும், நம்மளால் வந்து இன்ஃபினிட்டி பண்ண முடியும். ஸோ அதாவது இன்ஃபினிட்டியாக நம்மளால் ஏரோ விட முடியும். ஸோ ஃபுட்டு வந்து சிக்கன் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வேணுமா? ஸோ ஒரு பெட் ஒன்று எடுத்துக்கலாம், ஏன்னா அங்கே தான் போய் தூங்கணும். ஸோ பெட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். வேறு ஓகே. ஸோ பேக்கப்புக்கு இன்னொரு ஆர்மர் செட் எடுத்துக்கிறேன், ஏன்னா அங்கே செத்துட்டேன்னு வைங்களேன், இதான் ரிஸ்க் ஆகிடும். ஸோ பேக்கப்புக்காக ஸோ இன்னொரு ஆர்மர் செட் எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ போகலாமா? ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஸ்வாடு, அடடா ஸ்வாடை மறந்துட்டு போகிறேன் பாருங்க, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கேன் நான். ஸோ டக்குனு வந்து இப்போ லைக் பண்ணி விட்ருங்க, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க, டக்குனு ஒரு லைக் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா, இது எடுத்துக்கலாம். ஸோ உட் எடுத்துக்கலாம், ஒரு போட்டு, அவ்வளோதான். ஓகே போகலாமா? ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடின்னு நினைக்கிறேன். எல்லாமே எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சா? ஓகேங்க. ஸோ பர்ஃபெக்ட் எல்லாமே எடுத்துட்டேன். போர்ஷன்ஸ் மூணு போர்ஷன் இருக்குது. மூணு வாட்டர் பிரீத்திங் எடுத்துக்கிறேன், மூணு நைட் விஷன் எடுத்துக்கிறேன், அப்புறம் வந்து ஸ்வாடில் வந்து என்சாண்டன் ஸ்வாட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ போகலாம். ஸோ இதுவே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதாவது வேணால் ஒன்றும் இல்லை, வந்துக்கலாம். ஏன்னா ஒரு 1000 பிளாக் தான் தள்ளி இருக்குது ஓஷன் மன்மெண்ட்டு, ஒன்றும் தூரமாக இல்லை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கிட்டதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம போகலாம். ஓகே ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிட்டோன்னா வந்து வில்லேஜ் வந்துடும். ஸோ வில்லேஜ் தாண்டி தான் வந்து கடல் இருக்குது. ஸோ அங்கே போய்க்கலாங்க. ஸோ ஓஷன் மன்மெண்ட் மேப்பு கண்டுபிடிச்சி தான் போகணும், பட் நம்ம வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் எவ்வளோ நேரம் போய் ட்ரேடிங் பண்ணுறது? ஸோ வில்லேஜர்கிட்ட ட்ரேடிங் பண்ணால் தான், கார்டோகிராஃபர்கிட்ட ட்ரேடிங் பண்ணால் தான் வந்து எனக்கு ஓஷன் எக்ஸ்ப்ளோரர் மேப் கிடைக்கும். அவன் வந்து எங்கேயோ கொடுப்பாங்க, வீட்டு பக்கத்தில் கொடுக்கவே மாட்டான். சட்டி மண்டியா 5000 பிளாக் 6000 பிளாக் தள்ளி கொடுத்துருவான். அவன் நான் வந்து மறுபடியும் போய் தேட முடியாது. அதனால தான் நான் சொன்ன வெப்சைட்லேயே வந்து ஓஷன் மன்மெண்ட் தேடினேன். ஸோ அங்கேயே வந்து வீட்டுக்கிட்டே ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேயே நம்ம போயிட்டு பண்ணலாம். நிறைய ஓஷன் மன்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓஷன் மன்மெண்ட்டில் என்ன ட்ரெஷர் கிடைக்குன்றதை நான் அங்கே போய் சொல்கிறேன். ஆனால் ஒர்த்து தாங்க. ஸோ அந்த ட்ரெஷர் வந்து நம்ம இப்போதைக்கு நமக்கு தேவை. ஓகேங்களா? ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு ட்ரெஷராக தான் இப்போ இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து உங்ககிட்ட எல்லாமே டைமண்ட் ஆர்மர்லாம் இருந்துச்சுனீங்கன்னா அந்த ட்ரெஷர் ஒர்த்தே கிடையாது. இப்போதைக்கு நம்மகிட்ட டைமண்ட் ஆர்மர் கோல்டு ஆர்மர்லாம் இல்லை. அதனால் இந்த ஒரு ஜேர்னி எனக்கு ஒர்த்து. ஸோ இங்கே ராவன் இருக்குது, இது அப்புறமேட்டு நான் வந்து மைண்ட் பண்ணணும், ஏன்னா டைமண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்க. ஸோ வந்து நான் மோனோன்மெண்ட் கிட்ட வந்துட்டேன். ஸோ இப்போ எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு செஸ்ட்டு மட்டும் கிராஃப்ட் பண்ணுறேன். ஸோ கிராஃப்டிங் டேபிளில் கீழே போட்டு ஒரு செஸ்ட்டு மட்டும் செஞ்சுட்டு முக்கியமான எல்லா இடத்தையும் நான் இங்கே ஃபஸ்ட்டு போயிடறேன். ஏன்னா வந்து நான் செத்துட்டேன்னா வந்து எனக்கு பேக்கப்புக்கு எதாவது வேணும். ஸோ செஸ்ட்டு ஒன்று செஞ்சுக்கலாம். ஓகே பர்ஃபெக்ட். ஒரு செஸ்ட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு பெட்டு ஒன்று வச்சிட்டேன். ஓகே. ஸோ இந்த செஸ்ட்டில் வந்து நான் எல்லாத்தையும் போட்டுறேங்க. ஸோ பவு வந்து ரெண்டு பவு இருக்கட்டும், ஒரு ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஷூ எல்லாமே எடுத்து வச்சிடறேன். ஸோ டக்கு டக்குனு வைக்கிறேன். போட்டு வேணாம், போட்டு எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரில. நான் கரை ஓரத்தில் தான் இருக்குது போர்ஷன் பண்ணணுமெண்ட்டு. ஓகே. ஸோ போர்ஷன்ஸ் வந்து நான் இப்போதைக்கு மூணு இல்லை ஒன்று வச்சுக்கிறேங்க. ஒரு நைட் மிஷன் வச்சுக்கிறேன், ஒரே ஒரு வாட்டர் பிரீத்திங் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பேக்கப் வேணும், ஃபுட்டு மட்டும் மிச்சம் வச்சிடறேன். ஏன்டா இவ்வளோ பயப்படுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணு பேர் இருக்கானுங்க, ஒருத்தனை கொள்றதுக்கே நான் வந்து சாகணும். இதில் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, எனக்கு என்ன பண்ண போகிறேன்றது தெரியல, பயமாக இருக்குது. ஓகே இன்ஃபினிட்டி போகணும்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பவர் 2 இருக்குது. ஸோ அது போதும் நினைக்கிறேன். பவர் 2 தான் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து, ஏன்னா அதான் நம்மளை காப்பாற்றும். ஸோ பவர் 2 வச்சுப்போம், அவ்வளோதான். ஓகே பிக்கக்ஸ் வந்து ரெண்டு பிக்கக்ஸ் இருக்குது.
போதுங்க, ரெண்டு ஸ்வாடு ரெண்டு பிக்காக்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், சர்வே வாய்டுனு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து போஷனை வாட்டர் பத்திங் குடிப்போமா? குடிச்சிடறா, ஃபஸ்ட் டைம் போஷன் குடிக்க போகிறேன். ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரில. ஸோ அங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா தெரில, அது லைட் எரியுதுல, அதான் வந்து ஓஷன் மரணம் பண்ணிட்டு. ஸோ எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். ஸோ வாட்டர் பத்திங் குடிச்சுனா இப்போ நைட் விஷன், நைட் விஷன் குடிச்சுன்னு பாருங்கள் எப்படி க்ளீனாக க்ளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இதான் வந்து நைட் விஷனோட பவர். ஸோ 8 நிமிஷத்துக்கு வந்து நம்மளால் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்க முடியும், நல்லா க்ளியராகவும் பார்க்க முடியும். ஸோ அந்த 8 நிமிஷத்துக்குள்ளே நம்ம 3 கார்டியனையும் கொள்ளணும். ஸோ அதான் நம்ம டைம் ஸ்டார்ட்ஸ். அய்யோ, அவர் சட்டி, அய்யோ, வந்தவொடனே சாபம் விட்டாங்க. ஸோ இப்போ ஒன்று வந்துச்சு இல்லை, அதான் வந்து எல்டர் கார்டினை. ஸோ அவன் வந்து நமக்கு சாபம் விட்டான். என்ன சாபம்னா, இங்கேருந்து நம்மளால் எதையுமே மைண்ட் பண்ண முடியாது, அதான் வந்து அந்த சாபம். ஸோ அவனை கொன்னா தான் அந்த சாபம் போகும். ஸோ அதனால் வந்து நம்ம அவனை கொன்னே ஆகணும். ஸோ சைடில் ஒரு சிம்பிள் மைக் எடுத்து பார்த்தீங்களா, என்னோடய வாட்டர் பத்திங்க மேலே ஒரு சிம்பிள் காட்டுதில், அதான் அது. இவங்கெல்லாம் கார்டியன்ஸ், இவங்க வந்து சாதாரண கார்டியன்ஸு, இவங்கெல்லாம் வந்து சின்ன பசங்க. டே மேலே வாடா, மேலே வாடா, உங்கள் குடும்பத்துக்கே ஒத்த கண்ணாடா, ஏன்டா இன்னொரு கண்ணா, நீங்களே சாப்பிட்றீங்களாடா, அய்யோ எங்கள் வாயில் முட்டை விட்றாங்க. ஸோ நான் எப்படியாவது இந்த ஓஷன் மன்னன் பட்டு உள்ளே போகணும், டெம்பிளுக்குள்ளே போயிடுங்க. இவன் கிட்டலாம் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, ஏன்னா இவன் கொச்ச கொச்ச கொச்சேன்னு ஒரு 100 பேர்கிட்ட இருப்பானுங்க. இவன்கிட்ட சண்டை போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு இந்த எதுக்காக இங்கே வரோம்னா, ஸோ ஆட் ஆஃப் தி சி ஆக்டிவேட் பண்ணோம். ஆட் ஆஃப் தி சி ஆக்டிவேட் பண்ணோன்னா இந்த கல் வேணும். இந்த கல்லோட பேர் வந்து பிரிஸ்மரின், ஓகேங்களா. இந்த ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள், டைமண்ட் பிளாக் மாதிரி இருக்குல்ல, இதோட பேர் வந்து பிரிஸ்மரின் பிளாக்கு. ஸோ இந்த பிளாக்கால் மட்டும்தான் நம்மளால் ஆட் ஆஃப் தி சியை ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் இந்த பிளாக்கை நம்மளால் இப்போ மைண்ட் பண்ண முடியாது, காரணம் நமக்கு வந்து எல்டர் கார்டியன் சாபம் கொடுத்துனா. இந்த சாபம் போகணும்னா எல்டர் கார்டியன் நம்ம கொண்டா தான் நம்ம சாபம் போக முடியும், இல்லாட்டி அவன் சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பான், அந்த டைம் முடிகிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால் நம்ம இப்போ வந்து கீழே போய் தாங்க என்ட்ரன்ஸு. ஸோ அந்த கார்டியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து உள்ளே போயிடுறேன். டேய் தயவு செஞ்சு நம்ம விட்டுறடா, தயவு செஞ்சு ப்ளீஸ்ரா, நான் வந்து உள்ளே போயிட்டு பெருசுங்களை பார்த்துட்டு வரேன்டா. இந்த 3 கிழவனங்களை போய் அடிச்சுட்டு வருவோம், இருங்க கீழே போங்க. அப்பா பயமாக இருக்குதே, ரொம்ப பயமாக இருக்குதுங்க. 3 பேர் எந்த பக்கம் இருப்பானுங்கன்னு தெரில, லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஸோ உள்ளே போவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து காலை வைக்கிறேன். டே எங்கடா இருக்கீங்க? ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு சர்க்கிள் அடிப்போம், எங்கேருந்து எவன் வருவான்னு தெரியாது. ஓகேங்க, ஸோ இதான் வந்து ஓஷன் மேனேஜ்மெண்ட் உள்ளே இருக்கோம் இப்போ. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பயங்கர விசித்திரமாக வித்தியாசமாக இருக்குது. இந்த போஷன் இருக்கனால இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே மூச்சு விட்டு இருக்கிறோம், இல்லாட்டி நேரம் செத்து போயிருப்பேன். எவ்வளோ தைரியமாக வர பாருங்கள், 8 நிமிஷம் இருக்குது நம்ம. ஓகே, இது ஏங்க, இதாங்க ட்ரெஷர் ரூம், ட்ரெஷர் ரூம், ட்ரெஷர் ரூம், இதுக்குள்ளே தான் வந்து ட்ரெஷர் இருக்குது. பட் இப்போ நம்மளால் இதை பிரேக் பண்ண முடியாது, ரீசன் நம்ம வந்து சபிக்கப்பட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரெஷர் இருக்குது. ஸோ இதான் இந்த ட்ரெஷரி ரூம். இங்கே இருப்பான் ஓஷன் கார்டன் இங்கே பாருங்கள், 2 நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா. மைனின் ஃபெட்டலிக்னு இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம சாபம், ஓகேங்களா. நம்மளால் வந்து மைண்ட் எதுவுமே மைண்ட் பண்ண முடியாது, ஒரு சின்ன கல்லை கூட நம்மளால் நகர்த்த முடியாது. ஸோ அதான் வந்து அந்த சாபம். ஸோ அவனை கொன்னாதான் இந்த சாபம் போகும். ஸோ அதனால் இப்போ போவோம், கீழே போவோம். இங்கே இருப்பானுங்க, ஒரு கார்டன் இருப்பானுங்க, எங்கே காணோம் ஒருத்தனையும் காணும், சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ இதுக்குள்ளே போவோம், இதுக்குள்ளே ஏதாவது இருப்பானா, இங்கே ஏதோ ரூம் மாதிரி போகுது. ஓகே, ஸோ ஸ்வாடு பவு எடுத்து வச்சுக்கிறேங்க, இன்ஃபினிட்டி பவு கையில் வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து அதான் யூஸ் ஆகும். ஓகே, வேறு எதாவது வேணுமா? ஓகே, ஸோ இவங்க யானா கண்ணில் பட்டானுங்களா, பட்டக்குன்னு ஹெட்ஷாட் தான், ஒரே ஹெட்ஷாட் தான். ஸோ இந்த ரூமில் எதுவுமே இல்லை, எதுக்கடை கட்டி வச்சுருக்கீங்க? ஓகே, எதுவுமே இல்லைங்க. ஐயோ, ட்ரெஷர் முன்னாடி, கண்ணு முன்னாடி இருக்குது, பட் ஆட்டைய போட முடியலையே. ஏன்டா ஏன்டா சாபம் கொடுத்த, நான் அழகாக ட்ரெஷரை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிருப்பேல, இப்போ உன்னை வேற கொல்லணும். ஐயோ பயமாக இருக்குது, அவன் என்ன கொல்ல போகிறனா இல்லை நான் அவனை கொல்ல போகிறேனான்றது தெரில. ஓகே, ஸோ இல்லை போவோங்க, இங்கே இல்லையே ட்ரெஷர் ரூமோ. வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், பட் இந்த கார்டு எனக்கு இருக்கான்னு தெரில. ஸோ லெஃப்ட்டுக்காக போகலாமா? ஓகே, லெஃப்ட்டுக்காக போவோங்க. இங்கே தான் மேலே ஃப்ளோருக்கு போனோம், மேல் ஃப்ளோரில் தான் கார்டன் இருப்பானுங்க. ஸோ மேல் ஃப்ளோர் போகிறதுக்கு வழியே இல்லையே. ஏடா மணியனுங்களா, எங்கடா வழி வச்சுக்கிறீங்க, படிக்கட்டு கிட்டிக்கிட்டு ஸ்டெப்ஸு கிப்ஸு இருக்காடா, எப்படா மேலே போவேன்? ஓகே, இது வந்து நான் வந்த வழி. ஸோ இப்போ வந்து ரைட்டு காத்திருப்போமா? ஓகே, ஸோ ரைட்டுக்காக போவோங்க. இங்கே எதாவது வழி இருக்குங்க, மேலே போகிறதுக்கு வழி இருக்கும், எங்கே இருக்குதுன்னே தெரில. ஸோ வந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறேன். டே எங்கடா இருக்கீங்க, சத்தம் குட்டும் கொடுக்குறீங்க, எங்கே இருக்கானே தெரில, சவுண்டு மட்டும் தான் கேட்குதுங்க. ஸோ எங்கே இருக்கானுன்னு தெரில. ஓகே, இப்படியா போவோம், ஒரு வழி போகுது. மேலே வந்து இது தெரியுதுங்க, சீலிங் தெரியுது. ஓகே, இதான் வந்து மேலே மேல் ஃப்ளோரு. இங்கே எவனா இருக்கானா, ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அடே கார்டியன், டேய் வயசான கிழட்டு, நான் கிழட்டு போயில, எங்கடா இருக்க, கிழட்டு பசங்க வேறு உயிர் எடுக்கிறானுங்க. ஏங்க இதாங்க கன்ஃபார்மாக இங்கே இருப்பாங்க, எல்டர் கார்டின்னு ஒருத்தனை வந்து இங்கே இருப்பான், ஜாக்கிரதை. எங்கே இருக்காம இருக்கா, அச்சோயோ, ஏங்க இவனை அடிச்சிருவங்க, அடிச்சிருவங்க, இவன் பார்க்கல நம்மளை. டேய் டேய் கிழட்டு போயலை, என்னடா என்னடா இங்கே பார்க்க, இங்கே பாடுறா, சாபம் கொடுத்தா அவனை விட்டுருவேடா, என்னடா நீ என்ன பெரிய இவர், எனக்கு சாபம் கொடுக்குறாரு. இங்கே வால் மட்டும் தெரிஞ்சு பாருங்க, டே வால் தெரிஞ்சு பாடுறா, ஜட்டி புள்ளியா. ஓகே இருங்க, நான் வந்து கிட்ட ஐயோ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், வீட்டை அடி வாங்கக்கூடாதுங்க, அடி 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 அடி. இவன் நம்மளை அடிச்சு மூணே ஷாட்டில் நம்மளை கொண்டுருவான். டே டே டே, இரா இரா இரா, ஒத்தக்கண்ணா இரா, வரண்டா, ஐயோ போட்டு போச்சு போச்சு போச்சு, அடிக்காத அடி, அடிச்சிட்டான். இப்போ எங்க 1 அடிக்கு 2 ஆட்டு போதுங்க, 5 அடியில் முடிச்சுவான் போல. டே டே இரு, ஆய் உப்பா, இந்த ஒத்தக்கண்ணை நம்மளை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க. இருங்க நான் வந்து இங்கேயே இருக்கிறேன், அவன் மேலே வரமாட்டான்னு அடிக்கிறேன். அடே மேலே வாடா, உங்கள் வர மாட்டேன், உன்னால் வர முடியாதா சாவு. இருங்க இருங்க, இந்த பவு வச்சு
பையனை கொளுத்திடுவோங்க. எங்கே உள்ளே போயிட்டான், டேய் வெளில வாடா ஒத்தக்கணா, வாடா கேரக்டர் போயில, வாடா வாடா வாடா. எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கான்னு தெரில. ஆ ஓகே, ஒரு அடி ரெண்டு அடி செத்துறா, ஓகே மூணு, ஏங்க முடிச்சுட்டேங்க ஒரு கார்டியனை. என்னங்க நடக்குதுங்க, ஒரு கார்டியனை முடிச்சிட்டேன் அவ்வளோதானா? ஐயோ இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்களே, எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. ஏங்க செம்மங்க. ஸோ இன்னும் வந்து இந்த ரெண்டு நிமிஷத்தில் இந்த மைண்டிங் ஃபெட்டலிக்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் வந்து மைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமே. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு கார்டன் இங்கே இருக்கானுன்னு சொல்லி தேடி பார்க்குறேன் நான், ஓகேங்களா? ஏன்னா அவனுங்க இருந்தானுங்கன்னு அவளையும் போட்டுருவோம். என்னங்க சப்பையாக இருக்கிறானுங்க, ஐயே ரெண்டே ரெண்டு ஷார்ட் அடித்தேன், இல்லை ஸ்வாடில் வந்து மூணு அடி அடித்தேன், நாலே நாலு யாரை தாங்க விட்டேன், பையன் செத்துட்டான். ஏன்டா நீலாம் உன்னை நம்பி இதை பாதுகாக்க விட்டுருக்கானு பார்த்தியா, அவன் அடிக்கணும்டா, ஆட சட்டி மண்டியா, என்னடா நீங்கள் ஐயய்யா, ஓகேங்க. ஸோ இன்னும் வந்து எவனையுமே காணும், நான் தேடின்னு தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேங்க, நம்ம லக்கு ஒரு கார்டியன் தானா, சூப்பருங்க. ஸோ ஒரு நிமிஷம் இருக்குது, நான் அதுக்குள்ளே மேலே போயிட்டு இன்னொரு வாட்டர் பிரீத்திங் மட்டும் எடுத்துகிட்டு வரேங்க, ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகேங்க. ஸோ எட்டு டிசைன் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து பிளாக் வந்து ஒட்டச்சு உள்ளே வந்து கோல்டு எடுக்க போகிறோம் வேற லெவலு. ஸோ உள்ளே வந்து கோல்டு தான் இருக்கும், அதான் ட்ரெஷரு. ஏன்னா ப்ரோ கோல்டு தான் கிடச்சிருக்கு, இது ஒரு பெரிய ட்ரெஷரான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த டைமில் இதான் வந்து பெரிய ட்ரெஷரி. எஸ் கோல்டு கிடைக்கிறது தான் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, கோல்டு ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஸோ வேற லெவலுங்க, சரியான ஃபீலு. நல்ல வேலை ஒரே ஒரு கார்டியன் தாங்க, தேடி பார்த்தேன் எந்த கார்டியனுமே இல்லைங்க, சத்தியமாக ஒரே ஒரு கார்டியன் தான் இருக்கான். என்னோட சீடை யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா வந்து இங்கே வந்து பாருங்க, ஐயோ இங்கே பாருங்கள் கோல்டன் பிளாக்குங்க. எப்போ மொத்தம் எத்தனை பிளாக் இருக்குன்னா எட்டு பிளாக் இருக்கும். ஸோ ஒரு பிளாக்கில் வந்து உங்களால் வந்து ஒம்பது கோல்டு எடுக்க முடியும். ஸோ அப்போ நான் கனெக்ட் பண்ணிங்க. ஸோ எட்டு இன்ட்டு ஒம்பது எவ்வளோ, 72 கோல்டு, ஓகேங்களா? ஸோ 72 கோல்டு நமக்கு வந்து கிடைக்க போதுங்க. ஸோ வேறு லெவலுங்க. ஸோ ஒரு ஸ்டாக் ஆஃப் கோல்டு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கிடச்சிருக்கு, வேறு லெவலு. ஸோ பயங்கரங்க. ஸோ இந்த பிரிஸ்மரியன் பிளாக்லாம் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து ஆர்ட் ஆஃப் தி சீ ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் எடுத்துப்போங்க. ஸோ சரியா இருந்துச்சுங்க, எனக்கு வந்து செம்ம லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தம் மூணு கார்டியன் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ எந்த ஓஷன் மேனேஜ்மெண்ட் போனாலும் மொத்தம் மூணு கார்டியன் மஸ்ட் இருப்பாங்க. நம்ம இதில் வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், ரெண்டு பேர் எங்கே போனானுங்கன்னு தெரில, வயசாகி செத்து போயிட்டானுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் தான் பாவம், அவனை அப்பாவீங்க, அவன் சத்தியமாக அப்பாவீங்க, அடியும் உள்ள பயனால் வயசாகிச்சு போல கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன். அவன் அடிக்கவே முள்ள திணறான், நான் ஈஸியாக பவு வச்சு முடிச்சு விட்டேன். சிரிப்பாக இருந்துச்சுங்க, நான் அவ்வளோ பில்டப் பண்ணி வந்தேன், பயந்து பயந்து வந்தேன், ஐயோ நமக்கு சோழி முடிச்சிருவோம் போல, ரெண்டாவது ரவுண்டோ மூணாவது ரவுண்டோ போகுது அப்படின்னு நினச்சேன். பையன் வந்து 30 தேசங்களை முடிச்சிட்டான், ஓகே இந்த பிளாக்லாம் எடுத்துக்கலாம். ஸோ 30 பிளாக் வேணும் நமக்கு பிரிஸ்பரின் பிளாக்கு. ஸோ அப்போ தான் வந்து ஆர்ட் ஆஃப் திசி வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்ட் ஆஃப் திசியோட பீட் இருக்குல்ல, அது வந்து சத்தியமாக தாறுமாறாக இருக்கும்னு நான் வந்து அந்த டைமில் வந்து ஃபுல் சவுண்ட் வச்சு காட்டுறேன். ஸோ அப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த சவுண்ட் வந்து சத்தியமாக வர லெவலுங்க. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் போர்ஷன் முடி போகுதுன்னு நினைக்கிறேன், ஒன்றும் இல்லை, ஒரு போர்ஷன் எடுத்துட்டு வந்துக்கிறேன் பேக்கப்க்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் உடச்சிப்போங்க, உடச்சிட்டு நம்ம வந்து இப்போ வெளியில் போயிட்டு பார்ப்போம். ஸோ எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டு ஆர்ட் ஆஃப் திசியை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இதுங்க வேறு டார்ச்சர் பண்ணுதுங்க. ஸோ இந்த பிளாக், இந்த கண்ணாடி பிளாக் எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு வந்து ஷர்ட்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? இது ஷர்ட்ஸ் வந்து அப்புறமே நான் சொல்கிறேன் என்ன யூஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஏன்னா இன்னொரு வாட்டி நான் ஓஷன் பண்ண மட்டும் வரப்போகிறதுல. ஆனால் இந்த பிளாக்லாம் எடுத்துட்டிங்கன்னா செம்ம யூஸ் ஆகும், அது பார்க்குறது வந்து டைமண்ட் பிளாக் மாதிரி இருக்குதா, அழகாக க்யூட்டாக இருக்குதா. ஸோ அதனால் இந்த பிளாக்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வீடு கூட கட். ஸோ இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேட்டு. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்த மாதிரி வந்து ஷெல்ஸ் எடுக்காமல் போயிட்டேன். ஸோ ஷெல்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆட்டா திசையை வந்து கண்டால்ட்டு பவரா, ஓகேங்களா? கண்டால்ட் ஓகே. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று மாற்றினுங்க, அதை மாற்றாமல் நான் வந்து வெறும் ஆர்ட் ஆஃப் திசையை மட்டும் தூக்கிட்டு வரேன். ஸோ ஆர்ட் ஆஃப் திசையை வந்து பச்சையாக ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஷெல்ஸ் வேணும். ஷெல்ஸ் எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ட்ரௌனர் இருக்கால, ஸோ ட்ரௌனர் காதில் வந்து பூ சுற்றுற மாதிரி வந்து ஷெல்ஸை சுற்றிட்டு வருவான். ஸோ அவங்ககிட்ட இருந்து ஆர்டே பண்ணுவோம். என்கிட்ட வீட்டில் வந்து இருக்குது, நிறையாவே இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் போய் எடுக்காமல் இப்போ நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரேன்னு பாருங்கள். நைட்டு வேறு என்டர்மேன் வேறு துரத்திக்கிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட் நான் போய் தூங்குறேங்க, இல்லாட்டி நம்மளை பலி கொடுத்துருவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கோல்டன் பிளாக்கை எடுத்துட்டேன், இருந்தாலும் நம்ம இந்த ஆர்ட் ஆஃப் திசை ஆக்டிவேட் பண்ணி அந்த கண்கொள்ளா காட்சியை கண்ணில் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஷெல்ஸ் எங்கே இருக்கும், அந்த மீனில் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஷெல்ஸ் ஓகே, இங்கே இல்லையா, அடடா எங்கெங்க வச்சேன், ஓகே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை 15 கிட்டே இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து நான் கிராஃப்டிங் டேபிள் அங்கேயே இருக்குது. ஸோ இங்கே செஞ்சுக்கலாமா, ஓகே இங்கே செய்வோம். இதான் வந்து கண்டல்ட்டு போவார். ஸோ இது இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து ஹார்ட் ஆஃப் திசையை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் பத்திரமா வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம போயிட்டு ஹார்ட் ஆஃப் திசையை வந்து பில்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ பிரிஸ்மரன் பிளாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஹார்ட் ஆஃப் திசி கையில் இருக்குது. ஸோ மித்த தேவையில்லாத எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஃபுட்டு என் கையில் இல்லை, ஸோ அதனால் ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ மூணு போர்ஷன் இருக்குது பேக்கப்புக்கு. இப்போ வந்து நைட் விஷன் மட்டும் குடிச்சிக்கலாம். ஸோ நைட் விஷன் ஒன்று குடிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பிரீத்திங். ஓகே ஸோ குடிப்போமா. இப்போ போயிட்டு நமக்கு ஆர்ட் ஆஃப் தி சீ வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஆசமாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஓஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலேயே எனக்கு பிடிச்சதுனா இதாங்க. பட் சுற்றி வந்து இந்த ட்ரௌனர்ஸாக இருக்கானுங்க, அதான் பயமாக இருக்குது. ஸோ அவனுங்க டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஓகே ஸோ இதுக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க. ஓகே ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் வரானுன்னு தெரில. வந்தாலும் அடிச்சிடலாம். ஸோ எங்கேயா கட்டணுமே, எங்கே கட்டலாம், எங்கேயா ஈஸியாக கட்டணுங்க. நான் ரொம்ப ரிஸ்க்கான இடத்துலலாம் கட்ட விரும்பல. ஸோ சும்மா வந்து சிம்பிளாக உங்களுக்கு கட்டி காட்டுறேன். ஸோ எப்படி இது ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டாங்களா, என் உயிர் எடுக்கிறதுக்கு ஆஹா ட்ரைடன்ட் வரையா செத்தேன். ஏன்டா இன்னும் ஒரு பிளாக்கை கூட தரையில் வைக்கலடா, அதுக்குள்ளே ஏன்டா என் உயிர் எடுக்கிறேன், இரு அவனுக்கு கொளுத்துறடா, இரு அவனை வந்து ஃப்ளேம் இன்ஃபினிட்டி வச்சு கொண்டுறேன்டா, ஃப்ளேம் வந்து வேலை செய்யாது, ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கேன். ஆ சாவுடா மோகடே, உனக்கு இப்போ வலிக்குதா, எனக்கு இப்படி தாண்டா வலிக்குது, இரா இரா இரா, அம்பு ஓடுமோ மட்டும் வலி இருக்குல்ல, சாவு, என்னங்க சாக மாட்டேறான், ரெண்டு ஐயோ ஆ ஓகே செத்துறா சாவுடா. ஓகே முடிஞ்சு இன்னொருத்தங்க இருக்கான், சட்டி தலையா எவனை அடிக்கிறீங்க இங்கே ஒருத்தன், ஏய் இரா 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 தம்பி தம்பி, உங்களெல்லாம் ஸ்வாட் வச்சே முடிச்சிடுவான், ஓடு 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 ஓடு, வீட்டுக்கு ஓடு வீட்டுக்கு ஓடு, முடிஞ்சுங்க. ஓகே ஸோ நைட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா தண்ணிக்குள்ளே தானே இருக்கேன். இவனுக்கு எப்படியும் நம்மளை போட்டு புழக்கத்தான் போகிறானுங்க. அதுக்குள்ளே நான் வந்து இப்படியே கட்டணுமே, ஃபாஸ்ட்டாக கட்டணும். இந்த ட்ரைடன்ட் எங்கங்க, கீழே விழுந்துச்சா என்ன, ட்ரைடன்ட் இருந்தால் எடுத்துக்கலாம். டேய் ட்ரைடன்ட் எங்கடா போட்ட, சட்டி தலையா, ஐயோ சொறி வச்சுக்கிறானே, ட்ரைடன்ட் எங்கேன்னு தரலங்க, எங்கேன்னு தெரில. ஸோ எடுக்க முடில. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம பிளாக்கை பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். எக்ஸ்பி வேறு ஏன் வரமா, ஏ சட்டி என்னையே ஃபாலோ பண்ணுற, எக்ஸ்பி வந்து ஏற மாட்டேதுங்க, என்னையும் சுற்றிக்கிட்டு இருக்குது எக்ஸ்பி. ஓகே ஸோ இங்கே போய் நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் தி சி வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாலு பிளாக் வைக்கணும், அதுக்கப்புறம் 1 2 3, அப்புறம் ஐயோ சாரி மாற்றி வச்சிட்டேன், அவசரத்தில் வச்சிட்றேன். ஓகே இருங்க, ஓகே உடவோட சீக்கிரம் சீக்கிரம் வாடா. ஸோ பார்க்குறதுக்கு கல் வந்து பயங்கரமாக இருக்குது, சத்தியமாக டைமண்ட் பிளாக் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எக்ஸ்பியை பாருங்கள், என் முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஐயோ மறுபடியும் அங்கேயே வைக்கிறேன், ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ்டிக்கில் வந்து கண்ட்ரோல் மாற்ற மாட்டேன், அனலாக திருப்ப மாட்டேங்க, இருங்க இருங்க திருப்பிக்கிறேன். ஓகே ஆ ஏய் ஐயோ இங்கே பாருங்கள் எக்ஸ்பியை பாருங்கள், என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்குது, ஏறவும் மாட்டேங்குது விலகவும் மாட்டேங்குது. ஸோ நாலு பிளாக் கட்டியாச்சா, அஞ்சா கட்டுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே 1 2 3 4 ஓகேவா, ஸோ கிடையாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் கூட வச்சிடலாம். ஸோ 5 பிளாக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் வரான், டேய் இரா 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 அவனை காலி பண்ணுறான். ஓகே முடிஞ்சுங்க. ஐயோ இந்த எக்ஸ்பி வேறு டார்ச்சர் பண்ணுது, இவனுங்க வேறு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த எக்ஸ்பி வேறு எனக்கு டார்ச்சர் பண்ணுதுங்க. இருங்க இருங்க இவன் அடிச்சு கொண்டுருவோம், டேய் வாடா 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 மண்டையா வா, முன்னாடி தான் அவனை பார்த்து பயப்படும். இப்போலாம் நானும் தண்ணிக்குள்ளே இருப்பேன்டா, நானும் நீயும் வேறு இல்லடா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீயும் தண்ணிக்குள்ளே இருக்கிற, நானும் தண்ணிக்குள்ளே இருக்கிற, ரெண்டு பேரும் உயிரோடு தான் இருக்கும். ஓகேவா ஓகே கட்டுவோங்க, இவனுங்க நம்மளை சாவடியாமல் விட மாட்டானுங்க போல. ஸோ ஓகே இதுங்க, ஐயோ அடடா இருங்க, ஃபஸ்ட்டு நான் அதை ஃபஸ்ட்டு கட்டிடுறேங்க, அதுக்கப்புறம் உடைய வேண்டியதில் உடச்சிட்றேன். இந்த எக்ஸ்பி கடுப்பேற்றுதுங்க, மூஞ்சிக்கு முன்னாடி வந்து காட்டிக்கிட்டு இருக்குது, ஐயோ காட்ட முடில. ஆ ஓகே 1 2 2 3, ஐயோ படுத்துறானுங்களே, டேய் எவன்டாவான், எங்கடாவான், இங்கே பாருங்கள் எங்கள் ட்ரௌனர் போட்டு அடிக்கிறானுங்க, ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருத்தன் வந்து ஸ்பான் ஆகிட்டே இருக்கா, எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. ஓகே இவன் முடிஞ்சிச்சுங்க, இவனால் தப்பாக கட்டிட்டேங்க, சட்டி தலையாடியே உன்னால் போடுறா, தப்பு தப்பாக கட்டுறேன்டா. ஓகே ஃபஸ்ட்டு இதை வச்சுருவோம், முடிஞ்சுங்க. ஸோ அவ்வளோதான், கரெக்டாக வச்சிட்டேன் நினைக்கிறேன். நாலு பிளாக் வைக்கணும், ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு நடுவில் வந்து இன்னொரு பிளாக் வச்சுருங்க. ஸோ வச்சாச்சு, இப்போ வந்து அந்த கண்ட்ரோல்டு பவர், ஸோ அதாவது ஆர்ட் ஆஃப் தி சீ செஞ்சோல்ல, ஸோ அதை வந்து இப்போ வைக்கணும். ஸோ இப்போ வச்சிடலாம், வச்சிட்டோமா, வச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை, ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா பிளாக்கையும் உடச்சிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ பட் இவனுக்கு சாவடிக்கிறானு, ஏங்க இவனை என்னை போட்டு அடிக்கணும்னு அடிச்சிட்டானுங்க, என்கிட்ட போஷனும் தீர்த்து போச்சு, ஐயோ உடஞ்சிரு 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 உடஞ்சிரு, ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆகிடு ஆக்டிவேட் ஆகிடு, ஐயோ அடிக்கிறான், அப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்க. ஸோ பல மணி நேரம் போராட்டி என்னோட போர்ஷன்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, போர்ஷன் இல்லாமல் என்னால் வந்து இப்போ அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்கிறேன், அண்ட் மூச்சு விட முடியுது, ப்ளஸ் நைட் விஷனும் இருக்குது. எப்படி ப்ரோ இது வேலை செய்யுங்க கேட்டிங்கன்னா, இதான் ஆர்ட் ஆஃப் தி சியோட பவர். ஸோ நம்மளால் வந்து தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்க முடியும், நம்மளால் வந்து அன்லிமிட்டடாக வந்து இருக்க முடியும், பட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான். ஸோ ஆர்ட் ஆஃப் தி சி எங்கே கேட்டிருக்கீங்களோ அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் வந்து அன்லிமிட்டட் டைம் வந்து இருக்க முடியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதான் வந்து ஆர்ட் ஆஃப் தி சியோட பவர். ஸோ ஹார்ட் பீட் வந்து நான் காட்டுறேன் இருங்க. ஸோ இப்போ வந்து கீழே போய்க்கலாம். ஸோ கீழே போயிட்டு உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டை காட்டுறேன், செம்ம பயங்கரமாக இருக்குது. ஸோ கீழே போய்க்கலாம். ஓகே ஆ இப்போ வந்து சவுண்டு வந்து எங்களுக்கு கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன், இருங்க சவுண்டு வச்சிடறேன். ஓகே ஆ இந்த சவுண்டு கேளுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த சவுண்டு பாருங்கள், அது வந்து ஒரு மனுஷன் ஹார்ட் பீட் துடிச்சா எப்படி இருக்கும், லப்டப் லப்டப் லப்டப்னு துடிது. அது சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்லாம் வருது. ஸோ பார்க்குறது வந்து சத்தியமாக தாறுமாறாக இருக்குது, ஒரு மாதிரி நல்ல ஃபீலுங்க. ஸோ அந்த ஹார்ட் பீட் சவுண்டே வந்து வேறு லெவல் ஃபீல் கொடுக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் ஒன்று இருக்குது, ஸோ அதை கட்டலாம். ஸோ ஒன்றும் இல்லை ரிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து 3 4 தெரில, ஓகே 3 தான் நினைக்கிறேன். ஸோ 3 பிளாக் போட்டு அங்கே வந்து அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும். ஓகே இருங்க போடுவோம்,
என்கிட்ட வந்து பிளாக் இல்லை, மொத்தம் மூணு லெவலில் நம்மளால் வந்து பில்ட் பண்ண முடியும். பட் இப்போதே என்கிட்ட ரெண்டு லெவலுக்கு தான் பில்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு சட்டி மண்டே வரான், டே இர வந்துட்டான், டேய் சட்டி தலையா ஏன்டா எனக்கு இவ்வளோ நேரம் போட்டு அடின்னு அடிச்சிங்களா, நான் ஏதாவது சொன்னேண்ணா, ஏன்டா வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் ஸ்பானாக வரேன்னு நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடிச்சிச்சு அடிச்சுன்றேன், இந்த பிளாக்கை வச்சுருவாங்க ஃபஸ்ட்டோனா இன்னும் செகண்ட் லெவலே. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து கட்டணும், பட் என்கிட்ட பிளாக் பத்துமா தெரியலையே. ஸோ பரவாயில்ல, இப்போ பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம், லெவல் த்ரீ பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரில. ஸோ இதே கன் பண்ணி காமிச்சிட்றேன். எதுக்காகனா லெவல் டூ லெவல் ஒன் லெவல் த்ரீலாம் பண்ணினா வந்து இதோட லென்த் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இன்னும் நம்மளால் ரொம்ப தூரத்துக்கு வந்து பிளாக்கு அதோட ரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இந்த லெவல் த்ரீயோட பவர். ஸோ இப்போ இதாங்க லெவல் டூ, ஓகேவா. ஸோ இப்படி தான் இருக்கும் லெவல் டூ பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே. ஸோ நம்ம வந்து ஆர்ட் ஆஃப் தி சி வந்து வெற்றிகரமாக வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து கேம் ப்ளே, எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ஜேர்னி. ஸோ முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து அடுத்த கண்டென்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேம் ப்ளே பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னொரு நாளில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.